நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே திரு ரா கணபதி அவர்கள் எழுதிய நூலிலே இருந்து மகா பெரியவர் குறித்து அவருக்கு நேரிட்ட அனுபவங்கள் அனைத்தையும் ஒரு நமக்கு கிடைக்கின்ற இந்த குறுகின கால அவகாசத்திலே நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இன்னொரு நுட்பமான செய்தி, பஞ்சபூத தலங்களிலே ஒரு தலம் திருவானைக்காவல். பஞ்சபூதங்களிலே நீர் ஒரு பூதம். நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று என்று ஐந்து அம்சங்கள் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா எந்த உயிரும் இல்லை. ஒரு புல் பூண்டிலே இருந்து நம் வரையில் இவைகள் இருக்க போய்தான் நாம் இருக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய முகத்திலே, வாய்க்குள்ளே பஞ்சபூதங்களும் இருக்குது. ஒரே இடத்துல அஞ்சு பூதமும் இருக்கு. நம்முடைய நாவு தான் நிலம். நாவில் ஊறுகின்ற எச்சில் தான் நீர். மேல்பல் வரிசைக்கும் கீழ்பல் வரிசைக்கும் இடையிலே ஒரு கோளம் போல் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கிறதே, அதுதான் வெளி. நம்முடைய வாயில் உஷ்ணமும் இருக்கிறது. அதனால தான் காய்ச்சல் வந்து விட்டது என்று சொன்னால் வாயிலை பரிசோதிக்கிறார்கள். அதனால் வாயில் உஷ்ணமும் இருக்கிறதுனாலே நெருப்பும் இருக்கிறது. நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது. சுவாசிக்கின்ற காற்றும் வாய் வழியாக வெளிவருவதனாலே காற்றும் இருக்கிறது, வெளி இருக்கிறது, நிலம் இருக்கிறது. ஐந்து பூதங்களும் நம்ம முகத்தில் வாய்க்குள்ளே இருக்கு. அப்படிப்பட்ட ஐந்து பூதத்திலே நீருக்கான தலம் திருவானைக்காவல். இந்த திருவானைக்காவலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஜம்புலிங்கேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி. திருவானைக்காவலை பற்றி சிந்திக்கும் பொழுது கவிராஜ காளமேகத்தினுடைய நினைப்பும் நமக்கு வரும். அன்னையினுடைய பெரும் கருணையினாலே காளமேகம் எவ்வளவு பெரிய கவிஞனாக மாறி அவன் எப்படியெல்லாம் கவிதைகள் தந்திருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஒரே ஒரு எழுத்து, அந்த எழுத்தை வைத்துக்கொண்டு பாடல் பாடிவிடுவான். அதற்கு மிகுந்த மொழி புலமை, சாதுரியம் வேண்டும். அதெல்லாம் அவனுக்கு அம்பிகையினுடைய அருளாலே கிடைத்தது. இந்த அகிலாண்டேஸ்வரி கோவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கான பூஜிக்கும் உரிமை மற்றும் பல விஷயங்கள் காஞ்சி மடத்திற்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அம்பிகைக்கு இங்கே காதிலே தாடங்கம் என்று ஒன்று ஒரு அணி, அந்த அணியை சாற்றுவார்கள். தாடங்கம் சாற்றுதல் என்று பெயர். இந்த தாடங்க சாற்றுக்கு பின்னாலே ஒரு கதை இருக்கிறது. இது ஒரு காது அணி. அணியில் பார்க்கலாம், பெருசாக பளிச்சென்று தெரியக்கூடிய விதத்தில் அம்பாளுடைய காதுகள் இருக்கும். தாடங்கம் என்று பெயர். அம்பாள் ஒரு காலத்திலே உக்கிரம் மிகுந்தவளாக இருந்தாள். பலிகளெல்லாம் கொடுக்கப்பட்டன. ஆதிசங்கரர் வந்து உயிர் பலி கொடுப்பதை தடை செய்து அம்பாளையும் சாந்தப்படுத்தி அவளுடைய கோபம், தாபம் இவைகளையெல்லாம் அவள் தாடங்கத்திலே அடக்கி காதிலே மாட்டிவிட்டார் என்று ஒரு கதை. இன்னும் நுட்பமாக இதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. உயிர் பலி கொடுப்பதை தடை செய்து சத்துவமான முறையிலே மலர்கள் கொண்டு வழிபடுவது, அஹிம்சை வழிபாட்டு முறையை பெரிய அளவில் கொண்டு வந்தவர் ஆதிசங்கர். அவருடைய காலத்திற்கு பிறகு பல இடங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டது. வழிபாட்டு முறைகள் மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு இருப்பது போன்ற ஒரு பூஜை முறை. அதற்கு முன்பு காபாலிகர்கள், காளாமுகர்கள் என்று பலதரப்பட்டவர்கள் மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்குண்டான பாணியிலே இறை வழிபாடு செய்திருக்கிறார்கள். அதில் பலி வழிபாடு, உயிர்களை கொன்று என்று ஒரு வழிபாட்டு முறை. இந்த தாடங்கம், இந்த காது தாடங்கம் இருக்கிறதே, இந்த தாடங்கத்திலே அவர் வந்து என்னை பூஜை செய்யும் பொழுது உருவாக ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் அதாக மாறுகிறது, ஆவேச சக்தியாக, ஆக்ரோஷ சக்தியாக. அவர் என்ன பண்ணார்னா அதையெல்லாம் காது தாடங்கத்திலே
பொதித்து வைத்து விட்டார். அந்த காதில் நாம் இனிய மந்திரங்கள் சொல்லி அவளை தோத்தரிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுகிறது. அது எப்பொழுதும் குளிர்ந்தே இருக்கணும், அது எந்த நிலையிலையும் சூடேறிவிடக்கூடாது, அவளுக்குள் கோபம் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக காதாக காதிலே அவர் பதிவு செய்தார், காதிலே பிரதிஷ்டை செய்தார் என்று சொல்லுவார்கள். ஒரு முறை அந்த காது தாடங்கம் இருக்கிறதே அது வந்து தேய்ந்து போய் இற்று போய்விட்டது. இப்பொழுது புதியதை போடணும். இங்கே தான் ஒரு சிக்கல் முளைக்கிறது. அது என்ன சிக்கல்? அதனால் நமக்கு என்ன பயன்? நாளை சிந்திப்போம். குருவே காம கோட்டி குருவே.